الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يرغب عن ملة إبراهيم إلا من سفه نفسه ولقد اصطفيناه في الدنيا وإنه في الآخرة لمن الصالحين صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்துன்ற கருணையும் சலாம் என்ற ஈடற்றமும் எங்கள் அனைவருக்கும், அனைத்து நபிமார்களுக்கும், அனைத்து ரசூல்மார்களுக்கும், தலைவராக வந்துதித்த எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களின் அடிச்சுவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் சஹாபாக்கள் தபிஊன்கள் தபுஉ தபிஈன்கள் அன்னவர்களை அன்று முதல் இன்று வரை, இன்று முதல் கியாம நாள் வரைக்கும் பின்பற்றி முடித்த, பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய, பின்பற்றப் போகின்ற அத்துணை மீனான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர் மீதிலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுவின் சலாத்தும் சலாமும் மஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால், புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நேர காலத்துடன் இல்லமா பள்ளி வாயலில் இஹ்திகாப்ரணியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நல்லடியார்கள் என்னுடைய சிறுகளே, இந்த உலகத்தில் வாழ்ந்து எமக்கு முடிவு செய்யப்பட்ட எம்முடைய மரணத்தை நாம் அடையும் வரைக்கும் எல்லா நிலைமையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் எம்மை படைத்த ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலுஹுவை அஞ்சி பயந்து தக்குவாவோட வாழும்படி முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன், நல்ல உபதேசம் கூறுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ் தும் அல்ஹம்துலில்லாஹ். மேலான கண்ணியமான சங்கியான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அடியார்கள் அன்பு நேசர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உலகத்தில் கோடான கோடி படைப்புகளை படைத்து அத்துணை படைப்பிலிருந்தும் அல்லாஹ் ஒரு படைப்பை தேர்ந்தெடுத்தான். அந்த படைப்பு தான் உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து படைப்புகளை விட சிறந்த படைப்பாக, சிரேஷ்டமான படைப்பாக, கண்ணியமான படைப்பாக. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வரப்புக்க யஃலுக்கு மா யஷா வ யஹ்தார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சக்தியை சொல்லும் போது சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நாடிய படைப்ப நாடிய பிரகாரம் படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன். அதே போல ஒன்றிலிருந்து ஒன்றே கண்ணியமானதாக சங்கையானதாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சக்தியும் அந்த அல்லாஹ் இடத்தில் தான் இருக்குது என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். மேலான கண்ணியமான சங்கியான மேலான கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இன்றைக்கு நாங்கள் ஈதுல் அதுஹா ஹஜ்ஜு பெருநாளுடைய தினத்தை கழித்து ஐயாமுத் தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது நாளில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எங்களிடத்தில் பலவிதமான அமல்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எங்கள் அதிகமானவங்க அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் அருளால் நமக்கு அல்லாஹ் தந்த நிஅமத் சொத்து செல்வத்தின் மூலமாக நம்மளால் இயன்ற அளவு
ஒரு சில அமல்களை செய்து விட்டு குர்பான் போன்ற அமல்கள், ஒரு சில சதக்காக்கள், ஒரு சில தான தர்மங்கள், ஒரு சில நல்ல காரியங்கள், பல அமல்களை செய்து விட்டு இன்னைக்கு நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம். மேலான கண்ணியமானவர்களே, இன்னும் ஐயாமத்தில் செய்யக்கூடிய நாட்கள்ல செய்யக்கூடிய ஒரு அமல் இன்னும் எஞ்சி கொண்டிருக்கிறது. அது என்ன? ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலையும் சொல்லப்படக்கூடிய தக்பீர். அந்த தக்பீர் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை அசருடைய தொழுகை வரைக்கும் அந்த தக்பீரை நாங்க அதிகமாக சொல்றது எங்களுக்கு ஒரு முக்கியமான சுன்னாவாக இருக்கு. மேலான கண்ணியமானவர்களே, எவ்வாறு நாங்க பெருநாளுடைய தினம், அரபாவுடைய தினம், ஃபஜ்ருடைய நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை நாங்க சொல்ல ஆரம்பிச்சோமே, இன்னும் ஒன்றரை நாள், கிட்டத்தட்ட இன்னும் ரெண்டு நாள் சொல்லலாம், இன்னும் ஒரு நாள் பூர்த்தியாகவும் இன்னும் மேலான கண்ணியமானவர்களே, நாளைய தினம் அசர் வரைக்கும், சனிக்கிழமை அசர் வரைக்கும் இந்த தக்பீரை நாங்க தொழுகைக்கு பின்னால மாத்திரமல்ல, வீட்டுல மனைவியிடத்துல, பிள்ளைகள் இடத்துல, குடும்ப இவர்களுடைய அமல்களுடைய உற்சாகங்கள் சொல்லப்படுகின்றது. மேலான கண்ணியமானவர்களே, எங்களுக்கு தெரியும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளை அடைந்து ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள், இந்த இடத்துல ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஹாஜ் என்ற பட்டத்தை அடைந்தவர்கள் நினைவூட்டல்கள் நடந்து கொண்டிருக்கிறதுமானவர்களே, அதே போல அமல், அதே போல ஜமராத்துடைய அமல், அதே போல ஜம்சமுடைய முழு உலகத்துக்கும் அருட்பொறையாக கிடைத்த ஜம்சமுடைய நீராக இருக்கலாம். அனைத்து அமல்களும் சுபஹானல்லாஹ். எதை நினைவூட்டுது மேலான கண்ணியமானவர்களே, அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் தியாகத்தோடு செய்த தியாகத்தை நினைவுபடுத்துது மேலான கண்ணியமானவர்களே. இந்த தியாகங்கள் சுபஹானல்லாஹ், நாங்க அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன செய்த தியாகங்களை பேச முடியும். எங்களால் அந்த தியாகங்களை உணர்ந்து பார்த்தா அல்லாஹ் அக்பர், எங்களை பரிசோதிப்பதற்கு இவைகள்ல ஏதாவது ஒரு சோதனை அல்லாஹ் தந்து விட்டா நாங்க அந்த சோதனையில ஜெயிப்போமா, வெற்றி பெறுவோமா, அல்லது தோல்வி அடைவோமா என்பது யார் யார் மேலான கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களுடைய ஈமான் நமக்கு தெரியும். அந்த சோதனைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனையோ சோதனைகளை உள்வாங்கப்பட்டுச்சு, அவர்கள் எத்தனையோ சோதனைகளுக்கு முகம் கொடுத்தார்கள், ஆனால் எதிலையும் தோல்வி அடையல்ல, எதிலையும் பின்வாங்கல்ல, எல்லாத்தையும் மன தைரியத்தோட அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு செய்விச்சான். மேலான கண்ணியமானவர்களே, சிறிய வயது, வாலிப வயசு, சுபஹானல்லாஹ், சிலைகள் எல்லாம் செஞ்சு சிலை விற்பனை செய்யக்கூடியவருடைய மகன் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். தந்தை வாப்பா ஆசர், இவருடைய ஜொப் என்ன தெரியுமா, இவருடைய வேலை என்னன்னா சிலைகள் செதுக்கி சிலை விற்பனை செய்யறது. இவர்கள் தந்த வாப்பாட்ட தாவத் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வாலிப வயசு மேலான கண்ணியமானவர்களே சொல்கிறார்கள், ஏ அபதி, மேலான கண்ணியமானவர்களே, நாங்க மாற்று மதத்தில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் யாரையும் யாருடைய மதத்தையும் கேவலப்படுத்தி ஒதுக்கி துரோகம் செஞ்சு லாணம் செய்யறதுக்கு யாருக்கும் அனுமதி கிடையாது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்த வாப்பாவோடு எவ்வளவு அன்பா நடந்து கொண்டாங்க. சுபஹானல்லாஹ், சிலைகளை வணங்குறாங்களா, சிலைகளை வணங்குறாங்களா, சிலைகளை வணங்கக்கூடியவர்களை உருவாக்குவதற்கு அந்த சிலைகளை தயாரிச்சு அனுப்புகிறார்களா? ஏ வாப்பா, நீங்க ஏன் இந்த முசீபத்தை செய்யறீங்க, ஏன் இந்த நாசமா போன வேலையை செய்யறீங்க, இதெல்லாம் தவறல்லவாண்டு ஏ குற்றமாக கோபமாக தந்த தந்தையோட பேசல்ல. மேலான கண்ணியமானவர்களே அன்பாக சொல்கிறார்கள், ஏ அபதி, என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய செல்ல தந்தையே, என்னுடைய அருமை தந்தையே, கண்ணியமான தந்தையே, காதால கேட்க முடியாது, கண்ணால பார்க்க முடியாது, யாருக்கும் யாருடைய தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுக்க முடியாது, அந்த சிலைகளை ஏன் தந்தையை நீங்க வணங்குறீங்க என்பதாக தந்தைக்கு அந்த விடயத்தை சொல்கிறார்கள். மேலான கண்ணியமானவர்களே,
அஷ்ரஃபலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைவூட்டுகிறார்கள், தந்த தாய் தந்த மாற்று மதத்தில் இருந்தாலும் உம்மா வாப்பாக்கு செய்கிற கடமையில் ஒரு அணுவளவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ், உம்மா வாப்பாக்கு செய்யக்கூடிய அமல்கள் செய்யக்கூடிய கடமைகள்ல ஒரு அணுவளவும் குறை செய்ய இயலாதே, வாப்பா உம்மா மாற்று மதத்தில் இருந்தாலும் சரி என்பதை எழுதுகிறார்கள் மேலான கண்ணியமானவர்களே. எனவே தந்தையோட முறையாக அன்பாக நடக்கிறார்கள். வாலிப வயசிலே தந்தைக்கு எதிராக தந்தையே அநியாயத்தில் போக விடாம தந்தையே அல்லாஹ்வின் பக்கம் திருத்தோணும் என்ற நோக்கத்தில் ஈமானுக்காண்டி போராட ஆரம்பிக்கிறார்கள். ஆரம்ப கட்டமையிலான கண்ணியமானவர்களே, இவர்களுடைய துடிதுடிப்பு, இவர்களுடைய முயற்சி, இவர்களுடைய வேகம், இதை பார்த்து ஆதர் தந்தை அதே போல அந்த காலத்துடைய அரசன் நும்ரூத் என்ன செய்கிறார்கள், இவருக்கு எதிராக சுப்ஹானல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. அனைத்து சிலைகளையும் அடித்து உடைத்து விட்டார்கள். உடைத்து விட்டு பெரிய சிலைக்கு மேலால ஆயுதத்தை தொங்க விட்டு எல்லா மக்களும் வந்ததுக்கு பின்னால பார்த்தா பெரிய சிலைக்கு மேலால ஆயுதம் தொங்க போடப்பட்டிருக்குது, அனைத்து ஏனைய சிலைகள் உடைக்கப்பட்டிருக்குது. இப்ப அறிகிறார்கள், கேட்கிறார்கள், விசாரிக்கிறார்கள். பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னெடுக்கப்படுகிறது. நீண்ட சம்பவங்கள் மேலான கண்ணியமானவர்களே, சம்பவம் சொல்றது நோக்கமல்ல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாங்க பின்பற்றக்கூடியது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுடைய தலைவர் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இல்லை. ஆனா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அவருடைய தீன் இஸ்லாம். ஆனா அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன்ல சொல்றான், ஏ மில்லத்து அபீகும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய செயல் மேலான கண்ணியமானவர்களே, ஏ அவர்கள் செய்த பல விடயங்களை நாங்கள் நினைவூட்டுக் கொண்டிருக்கிறோம் மேலான கண்ணியமானவர்களே. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் சொல்லி உடைக்கிறார்கள். கேட்கப்பட்டது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், எப்படி சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், பெரிசாக இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஒன்றுக்கு மேலால தானே ஆயுதம் இருக்கின்றது, அதிடம் கேளுங்களே, அதிடம் கேளுங்களே, அது தான் உடைத்து தன் மேலே ஆயுதத்தை தூக்கி வச்சிருக்கலாம் அல்லவா என்பதாக இவர்கள் தஅவத் கொடுக்க அல்லாஹ்வின் பக்கம் திருப்பும் நோக்கோடு இவர்கள் இந்த வார்த்தையை பாவிக்கிறாங்க. மக்கள் சொல்றாங்க, உங்களுக்கு புத்தி இல்லையா, அந்த சிலை இருந்த இடத்தை விட்டு நகர முடியாது, அது எழுந்து எப்படி போயிட்டு மத்ததை உடைக்க முடியும் என்பதாக சொல்லப்படக்கூடிய பதிலை கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கேட்டுட்டு சொன்னாங்க, நீங்க சொல்றீங்களே, அப்ப எனக்கு மழை வேணும், வெயில் வேணும், ஆரோக்கியம் வேணும், சுகம் வேணும் என்பதாக அந்த சிலையிடம் உதவி தேடுகிறீங்களே, தன்னை கூட தன்னால பாதுகாத்து கொள்ள முடியாத ஒன்று உங்களை எப்படி பாதுகாக்கும் என்பதாக அல்லாஹ்வின் பக்கம் திருப்புறாங்க மேலான கண்ணியமானவர்களே. இதனால தான் இரண்டாவது அவர்களுக்கு வருகின்றது. இரண்டாவது சோதனை இவ்வாறு நடக்கும் போது இவர்களுக்கு வரக்கூடிய இரண்டாவது சோதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை நெருப்பு குண்டத்தில் போடுவதாக முயற்சித்து அவர்கள் கிட்ட போயிட்டு தூக்கியும் போட முடியாது, அதற்கென்று ஒரு ஆயுதம் தயாரிச்சு அதை அம்பு போன்று வீசுவதற்கு தயாரிச்சு நெருப்பில் போடுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், 40 நாட்களாக அந்த நெருப்புடைய நெருப்பு கும்பத்துக்குள் இருக்கிறார்கள் மேலான கண்ணியமானவர்களே. 40 நாள் முடிகிறதோடு தன் உடம்பை அசைத்தவர்களாக அவர்கள் தன்னுடைய கையில் கட்டப்பட்ட கயிறு பத்திச்சு, ஆனா அவர்களுடைய உடம்பில் இருந்து ஒரு மயிர் கூட பத்த இல்லை என்பதாக வரலாறுகள் எழுதப்படுது. நம்ரூத் சொன்னாராம், நியம ரப்பு ரப்பு கயா இப்ராஹிம், இப்ராஹிமே உங்களோட ரப்புடா ரப்புடா. மேலான கண்ணியமானவர்களே, இரண்டாவது அல்லாஹ் கொடுத்தான சோதனை வெற்றி அடைந்தார்கள் ஈமானோட உறுதியோட. மேலான கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுடைய கட்டளை நெருப்பே சாந்தமாக நீ மாறு. மீனான கண்ணியமானவர்களே, மூணாவது சோதனை, நீண்ட காலம் குழந்த பாக்கியம் கிடைக்காம இருந்தவங்க நீண்ட காலமாக இருக்கிறார்கள். ஏ நீண்ட காலத்துக்கு பின்னால தனக்கு ஏ முதலாவது மனைவி தன் மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் இவருடைய ஈமான உறுதியாக பாதுகாத்து பக்குவமாக பேணி அல்லாஹ் ஒருத்தன் என்பதற்காக வேண்டி அல்லாஹுக்காண்டு தன்னை பாதுகாத்தாங்க. அவர்களுக்கு அடிமையாக கிடைக்கப்பட்டது தான் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் இவர்களை இரண்டாவது மனைவியாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிச்சு கொண்டாங்க. இவர்கள் மூலமாக கிடைக்குது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். மேலான கண்ணியமானவர்களே, பாலைவனம் தந்த குழந்தை, சின்ன குழந்தை இந்த தாயையும் இந்த குழந்தையையும் பாலைவனத்தில் எந்த மக்களுடைய உதவியும் இல்லை, எந்த உணவுடைய தேவையும் பிரயோஜனங்கள் இல்லை, பல வகைகள் இல்லை, அப்படியான ஒரு பாலைவனத்தில் தந்த மனைவியையும் பிள்ளையையும் விட்டு திரும்புறாங்க நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய கட்டளை செய்தார்.
மீனான கண்ணியமானவர்களே, இவர்கள் திரும்புகிறார்கள். அந்த இடத்தில் விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் பேசாமல் பதில் எதுவும் சொல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்புறாங்க. இப்ப மனைவி கேட்கிறா, மனைவி பார்க்கிறா, ஏண்ட கணவன் புத்தி கட்ட முறையில எதையும் செய்ய மாட்டாரு, இது செய்யறதாக இருந்த ஏதேனும் அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கலாம். கேட்டார்கள், அல்லாஹ் அமரக்க மிஹாதா, இவ்வாறு என்னையும் என்னுடைய பிள்ளையையும் தனிமை இடத்துல தட்டம் தனிய விட்டுட்டு வர சொல்லி அல்லாஹா உங்களுக்கு ஏவினான்னு கேட்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்த்து ஒன்று சொன்ன இரக்கம் கூடிரும், தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளேலா, தலையால் அசைக்கிறாங்க, நாம் தலையால் அசைக்கிறாங்க. இப்ப மனைவி சொல்றா, இதன் அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய கட்டளையை தான் நீங்க செஞ்சா நிச்சயமா அல்லாஹ் எங்களை ஒரு நாளும் இணக்க மாட்டான். மீனான கண்ணியமான அந்த மனைவியுடைய வார்த்தை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், மக்களுடைய சூழல் பாதுகாப்பான இடம், அதே போல தண்ணீருடைய பல வகைகளுடைய பல தேவைகளை உருவாக்கி கொடுத்துரும் துஆ கேட்கிறார்கள். குர்ஆன் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான், சுப்ஹானல்லாஹ். மீனான கண்ணியமானவர்களே, இப்பே காலத்தில் உலகத்தில் எந்த பகுதியிலையும் இல்லாத பல துஆயிற்றும் அங்கதான் இருக்கிறது. மேலான கண்ணியமானவர்களே, அவங்களோட துஆவை அல்லாஹ் கபூல் செய்தான், அந்த இடத்துல பல மாற்றத்தை உருவாக்கினான். தன் புள்ள தாங்கேலா, தாகம் தாங்கேலா, உம்மா என்ன செய்யறா, இந்த மலையிலிருந்து அந்த மலை, அந்த மலையிலிருந்து இந்த மலை, சபாக்கும் மருவாக்கும் மத்தியில தொங்கோட்டம் ஓடுகிறார்கள். ஹஜ்ஜுக்கு போற ஹாஜிகள் ஓடுறோமா இல்லையா அந்த தொங்கோட்டத்தை? அந்த ஹாஜர் அலி இஸ்லாம் ஓடின ஓட்டம் மேலான கண்ணியமானவர்களே, உள்ளக்கு தண்ணி தேடி ஓடினாங்க தியாகத்தோட. இப்ப போற ஹாஜிமார்கள், ஏய் நாங்க செய்யணும் அந்த கடமையை மேலான கண்ணியமானவர்களே, ஓடுகிறார்கள். அங்கிருந்து இங்கு, இங்கிருந்து அங்க தொங்கோட்டம் ஓடுகிறார்கள். இந்த புள்ளைக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்காதா, புல்ல அழுகுது, தாகம் தாங்கேலா, தாகம் தாங்கேலாம குழந்தை என்ன செய்யணும்டா, கால் அடிக்கிறது மேலான கண்ணியமானவர்களே, கால் அடிக்கக்கூடிய கால் பாதம் படக்கூடிய இடத்திலிருந்து தண்ணி பீரிட்டு வேகமாக பாய்ந்து தண்ணி வெளியாகுது. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்கடா, ஓடி வந்தாங்க. அந்த இடத்தை சுத்தி வளைச்சு கொஞ்சம் மண்ணால் அப்படி கட்டிட்டு சொன்ன வார்த்தை தான் ஜம் ஜம். சிரியாவுடைய வாசை ஜம் ஜம் டா, என்ன அர்த்தம் தான், போதும் நில்லு நில்லு. மேலான கண்ணியமானவர்களை அல்லாஹ் படிப்பினையாக காட்டுகிறார். ஏ ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சின்ன குழந்தைக்கு தண்ணி தேடி இந்த காட்சியை முழு உலகத்துக்கும் இந்த தண்ணியை பரப்பி முழு உலகத்துக்கும் ஒரு படிப்பினையாக மாற்றி காட்டினானா இல்லையா அல்லாஹ்? மீனான கண்ணியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் என்னென்ன நோக்கங்களை உள்ளத்துல வச்சு அந்த தண்ணியை குடிக்கிறாங்களோ அவங்களோட நோக்கங்களை அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். மீனான கண்ணியமானவர்களே, இவ்வளவு பெரும் பெரும் தியாகங்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ப புள்ளையை ஊட்டு வந்தாச்சு, கொஞ்ச காலத்துக்கு பின்னால புள்ளையும் வந்துருச்சு, மனைவி மேய்க்கிறாங்க. இப்ப என்ன செய்யப்படுகிறது, புள்ள வாலிப வயசு ஓடி ஆடி திரியக்கூடிய வயசு. இப்ப அல்லாஹ் அடுத்த சோதனை, புள்ளையை அறுத்து பணியிட சொல்லி சுப்ஹானல்லாஹ் குர்பான் கொடுக்க சொல்லி அல்லாஹ் அக்பர். மீனான கண்ணியமானவர்களே, புள்ளைக்கு எங்கட காலத்துல புள்ளைக்கு அந்த தாய் என்னென்ன வைராக்கியங்களை சொல்லி கொடுத்து புள்ள வளர்க்க இருந்துச்சு. உண்ட வாப்ப ஒரு மனுஷனா, யாருடைய உதவியும் இல்லாத இடத்துல தட்டம் தனிய, தண்ணி கூடம் இல்ல, சாப்பிடுறதுக்கு ஒன்றும் இல்ல, அக்கம் பக்கம் யாரும் இல்ல, இவருக்கெல்லாம் ஒரு மனுஷத்தன்மை இருக்கா, எங்களை விட்டுட்டு போனாரே என்பதாக பல விரோதங்களை கொடுத்து வளர்க்க இருந்துச்சு. ஆனா ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அன்பை காட்டினாங்க, வாப்ப மேல அன்பை காட்டினாங்க, வாப்பட மரியாதையை சொல்லி கொடுத்தாங்க. பின்னால ஏ தண்ட புள்ளைய கூப்பிட்டு கேட்க வேண்டி வருகிறது, யா புன்னைய, எங்க செல்ல புள்ளையே, இன்னி அராஹு மனாமி அன்னி அர்பஹு, உங்களை அறுத்து பணியிடும்படி நான் கனவு கண்டேன், பங்குரு மாதாத்தரா, அவங்களோட அபிப்பிராயம் என்ன வாப்பான்னு கேட்கிறாங்க. மீனான கண்ணியமானவர்களே, புள்ள எப்படி பேச இருந்துச்சு, என்னவா புத்தி இல்ல அவங்களுக்கு, ஏதாவது குறைபாடு அவங்களுக்கு. மீனான கண்ணியமான எங்கட பிள்ளைகள் தான் நல்ல முட்டனான வார்த்தைகளை பாவிக்கும், அந்த புள்ள ஒன்றும் சொல்லல. புள்ள சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே, இல் மாத்திரம் உங்களுக்கு அல்ல எப்படி எழுதினா அது செய்யவா.
மேலாண்மை கண்ணியமானவர்களே, நீண்ட விடயங்கள் இவ்வாறு பல சோதனைகளை செய்து பல தியாகங்களை செய்து ஒரு சில அமல்களை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அந்த அமல்களை நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். என்ன நோக்கங்களை உள்ளத்தில் எடுத்து செய்கிறோம், என்னென்ன நோக்கங்களோடு அந்த அமல்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் யோசிக்கணும். அந்த கட்டத்தில் அந்த குடும்பம் எப்படி தியாகத்தோடு அதை செஞ்சிருப்பாங்க, நாம் என்னென்ன நோக்கத்தோடு செய்கிறோம். எனவே நாம் செய்யக்கூடிய நோக்கங்கள் அல்ல கபூல் செய்வானாக. மேலான கண்ணியமானவர்களே, இந்த குர்பானுடைய விடயம் இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தயங்கல்ல புள்ளை அறுக்க முன் வந்துட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஹாதா லஹுல் பலாஉல் முபீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கு கொடுத்த சோதனையில ஆக பெரிய சோதனை தன் பெற்ற புள்ளை அறுக்க சொன்னது. அதிலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அடைஞ்சிட்டாங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மீனான கண்ணியமானவர்களே, நாம் இவ்வாறு அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களோட எங்களுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எவ்வளவு தொடர்பு, சுப்ஹானல்லாஹ். நாங்கள் தொழுகை தக்பீர் கற்றோம், ஏன் அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய துஆ, இவர்களுடைய துஆவை கபூல் செய்து அல்லாஹ் ஜல்லஜலாலுஹு இவர்களுடைய துஆவின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்துக்கு ஒரு தலைவராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஒரு ரசூலை தரச்சொல்லி கேட்டாங்க, ஏ நல்லதை கற்றுக் கொடுக்கக்கூடிய, நல்ல விடயத்தை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு ஹிக்மத்தான நுணுக்கமான அறிவான ஒரு ரசூலை, ஒரு நபியை என்னுடைய சந்ததியில உருவாக்கிறியா அல்லாஹ்னு துஆ கேட்டாங்க. இவருடைய தியாகம் ஈருலகத்துக்கும் தலைவரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் கொடுத்தாங்க. கண்ணியமானவர்களே, நான் தொழுகைக்கு தக்பீர் கட்டி வஜ்ஜம்து வஜ்ஜியல்லதி ஃபத்தர ஸமாவாதி வல் அர்த ஹனீஃப முஸ்லிமோ வமா அன மின முஷ்ரிகீன். மீனான கண்ணியமே, இந்த வஜ்ஜம்து ஓதுறோமே, இந்த வஜ்ஜம்த முதல் முதல் ஓதுனது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். وانا افضل المسلمين சொன்னாங்க. நான் தான் இஸ்லாத்துல முதல் மனிதன் சொன்னாங்க. எங்க யாருக்கு நான் தான் இஸ்லாத்துல முதல் மனிதன் எங்களால சொல்லலா, நாங்க وانا من المسلمين, நான் முஸ்லிம்களில் இருந்து ஒருவர் என்பதாக சொல்ல முடியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க செஞ்சது. மீனான கண்ணியமானவர்களே, அத்தஹியாத்துல இருக்கிறோம். எங்களுடைய ஈருலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களுக்கும் இவருடைய குடும்பத்துக்கும் ஏ ஸலவாத் சொல்ல சொல்லி அல்லாஹ்ட கேக்குறோம். எப்படி தெரியுமா கேக்குறோம், கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம். அல்லாஹ்வே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுக்கும் இவர்களுடைய குடும்பத்துக்கும் நீ எவ்வாறு ஸலவாத் சொன்னாயோ, எவ்வாறு அருட்பலையை கொடுத்தாயோ, அதே போல எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் கொடுத்துடைய அல்லாஹ்ண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை முன் வச்சு சத்தியமாக சொல்ல முடியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அளவுக்கு யாராலும் தியாகம் செய்ய முடியாது. அவர்கள் செய்த அமல்களை நன்னோக்கோடு செய்வோம். இதில் ஆக உயர்ந்தது தான் மேலான கண்ணியமானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையில செய்யப்பட வேண்டிய ஆக உன்னதமான ஒரு அமல் தான் ஐந்து நேர தொழுகை. மேலான கண்ணியமானவர்களே, நாங்கள் நீண்ட காலம் பள்ளிகள் மூடப்பட்ட, ரெண்டரை மாதம் கிட்டத்தட்ட பள்ளிகள் மூடப்பட்டு ஏ மஸ்ஜிதுக்கு ஜுமாவுக்கும் தொடரப்படலை, ஏனைய வக்திக்கும் தொடரப்படலைன்னு எவ்வளோ கவலைப்பட்டு கொண்டிருந்தோம். அந்த கவலை உண்மையிலே உண்மையாக இருந்திருந்தா இன்றைக்கு ஜுமாவுக்கு மட்டும் இப்படி நிறையுமா அல்லது அஞ்சு நேரமும் நிறையுமா என்பதை நாங்கள் எல்லாரும் சிந்திக்கணும். மேலான கண்ணியமானது சொல்லுங்க, எவ்வளோ முக்கியமானது மேலான கண்ணியமானது. நேரம் கிடைச்சா டயர்ட் இல்லாட்டி சோம்பேறி இல்லாட்டி தூக்கம் வராட்டி செய்கிற அமலுண்டா சொல்லுங்க. அல்லாஹ் ஜல்லாலுஹு தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்க சொன்னான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சக்ராத்துல இருக்கிறார்கள், மரணத்துக்கு பத்து நாளைக்கு முன்னாலே தனக்கு நடந்து தன் தேவையை கூட சுயமா செஞ்சு கொள்ள முடியாத கட்டத்தில் இரண்டு தோழர்களோடு அவர்களுடைய உதவியோடு நடந்து போறதுக்கு கால பூமியில வச்சு நடக்க முடியாது. இரண்டு தோழர்களுடைய தோளையும் கையை வச்சு அவர்கள் தூக்கிட்டு போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காலுடைய பெரு விரல் கோடுட்டு போகும் மேலான கண்ணியமா ஏன்னு சொல்லுகிற முக்கியத்துவத்தை காட்டி. அது மட்டுமா, சக்ராத்துடைய வார்த்தை வேற எந்த பேச்சையும் இல்லமே நான் கண்ணியமானவர்களே, சொன்ன பேச்சு என்ன தெரியுமா, அஸ்ஸலா அஸ்ஸலா. சொல்லுகிற விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கோ, சொல்லுகிற விஷயத்தில் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கோ. சக்ராத்துல மேல அந்த கண்ணியமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு சொல்லிட்டு சும்மா இருக்கல, தன்னால இயன்ற அமல சொன்னாங்க, செஞ்சாங்க. வாழ்க்கையில அமல் செய்வார்கள். நாங்க இரவுல இஷாவுடைய தொழுகை முடிஞ்சிட்டா மூணு ரக்காத் வித்ர் அடிஞ்சிட்டா போயிட்டு நாங்க மாஷா அல்லாஹ் நாங்க பெரும் ஈமான்தார் அமல்தார் தக்குவதார் என்று எங்களை நாங்களே
சரி செய்து கொண்டு இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், தொழுகை விடாம தொழுகிறது பெரிய பாக்கியம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுவாங்கடா? உலமாக்கள் எழுதுறாங்க, தன்னுடைய கால் பாதம் வீங்குற அளவுக்கு நின்று தொழுவாங்க. இன்னொரு விவாதத்தில் வருகிறது, நபியுடைய கால் பாதம் வெடிக்கும், வெடிக்கிற அளவுக்கு நின்று தொழுவாங்க. நாங்க யாராவது எந்த நோன்பு வந்தாலும் எந்த தியாமுள்ள தொழுதாலும் நம்முடைய கால் வீங்குற அளவுக்கு நின்று தொழுகிறோமா? மேலான கண்ணியமானவர்களே, கேட்கப்பட்டு ஆயிஷா ரபி அல்லாஹ்வு கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், இல்லாத தலைவர் நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு தொழணும்? அப்பல்லா அக்கூடும் அபுதன் சக்குர, நான் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக மாறக்கூடாதா? ஆனந்தா மேலான கண்ணியமானவர்களே, ஏ முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க, பாவம் செய்யறதுக்கு நினைக்காதவங்க, நான் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆகக்கூடாதான்னு கேட்பார்களாக இருந்தா, நீங்களும் நானும் நினைக்கிறது பாவம், பார்க்கறது பாவம், கேட்கறது பாவம், எங்களோட சிந்தனைகள் பாவத்தில் கழியிலே, நீங்களும் நானும் அல்லாஹ்க்கு எந்த அளவுக்கு நன்றி செலுத்தணும் மேலான கண்ணியமானவர்களே, எங்களே உங்களையும் தொழுகை எந்த அளவுக்கு பேருதலாகணும் மேலான கண்ணியமானவர்களே, நபி ஏ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பின்பற்றினார்கள் ஸஹாபாக்கள், ஏ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுடைய தொழுகை சுப்ஹானல்லாஹ், எந்த நேரமும் அவ்வல் தக்பீர் தவறாதவர். ஒரு நாள் என்ன செஞ்சிட்டார் எழுதப்படுகிறது, தாயுடைய கிதமத்தில் இருந்ததாக எழுதப்படுகிறது, வருகிறார்கள் வேகமாக ஓடி ஓடி வருகிறார்கள், ஓடி ஓடி வருகிறார்கள், வந்து பார்த்தா தொழுக மிஸ் ஆகிடுச்சு, இமாம் ஜமாத் மிஸ் ஆகிடுச்சு, அழுதார்கள் ஓடி வருகிறார்கள், வந்து பார்த்தா சுப்ஹானல்லாஹ், இமாம் ஜமாத் நடக்குது, தக்பீர் கட்டப்பட்டு ருக்கூக்கு போகப்பட்டிருக்கிறது, மேலான கண்ணியமான அல்லாஹ் புகழ்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் புகழ ஏதுமானவர் புகழ்ந்து உடனே ஜமாத்தோட சேர்ந்து கொள்றாங்க. இப்ப இமாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி இறக்கப்படுகிறது, நீங்க ருக்கூலில் எழும்பக்கூடிய நேரத்தில் நாங்க பாக்குறோமா இல்லையா, ருக்கூக்கு ஆரம்ப தக்பீர், ருக்கூக்கு போகும்போது, சுஜூதுக்கு போகும்போது சுஜூதுல எழும்பி, அதுக்கு பின்னால் மற்ற சுஜூத், மற்ற நிலைக்கு, எல்லா இடத்திலையும் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்றோம். ஏன் ருக்கூல இருந்து எழும்பக்கிட்ட மட்டும் சமி அல்லாஹு ஹமீதான்னு சொல்றோம்? அல்லாஹ் வஹி அனுப்புறான், புகழ்ந்த மனிதனுடைய புகழை அல்லாஹ் கேட்டுட்டான் என்று சொல்லியிருந்தீங்க. சமி அல்லாஹ், அல்லாஹ் செவிமடுத்துட்டான், அல்லாஹ் கேட்டுட்டான். லிமன் ஹமீதா, அல்லாஹை யாரு புகழ்ந்தாரோ அவருடைய புகழை அல்லாஹ் கேட்டுட்டான் என்று சொல்லி எழுப்புங்க. நபியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலே இருந்துதான் ருக்குக்கு போயிட்டு ருக்குல எழும்பும்போது சமி அல்லாஹு லிமன் ஹமீதா சொல்லப்பட்டது. அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையில கொடுத்த பேருதவி சாதனால, இப்ப அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சமி அல்லாஹு லிமன் ஹமீதா வார்த்தை கேட்டதோடு ரப்பனா லகல் ஹம்து மில் அஸ்மாவாத் என்ற துஆ ஓதுறாங்க, அதையும் நாங்க ஓதுறது அல்லாஹ் சுன்னத் ஆக்கியிருக்கிறான். மீனான கண்ணியமானவர்களே, இது சஹாபாக்கள் கொடுத்த பேருதல். அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த விடயங்களை சொல்லி முடிக்கிறேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய ஆட்சியாளர், உலகத்தை மூணா பிரிச்சு ரெண்டு பகுதி ஆட்சி செஞ்சவர், எவ்வளவு சோழி இருக்கும், எவ்வளவு பிசிமேனாக இருக்கும், அவர்களுடைய தொழு சொல்லக்கூடிய லா ஹுல்லத்தில் இஸ்லாமி லிமன் தர்க்கசலா, யார் தொழுகையை விட்டு விட்டு இருக்கிறாரோ, யார் தொழுகையை விட்டு இருக்கிறாரோ அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் இல்லைன்னு சக்கரத்தில் சொல்றாரு. தொழுகைக்கு அதான் கேட்கப்பட்டா கொஞ்சம் ஜார் வருகிறது, புது செய்ய முன் வருகிறார்கள், மயக்கத்தில் விழுகிறாங்க. எங்களை பிசினஸ் மேன்களுடைய நிலைமை வருத்தத்தில் இருக்கிறாரா? உண்மையிலேயே வருத்தம் தான், வருத்தத்தோடு இருக்கிறாரு. ஏனே டைம்ல மாஷால்லா ஏன் கூட்டாளியோடு பார்ட்னரோடு பேசிக்கொண்டு இருக்கிறாரு, அதானுடைய சத்தம் கேட்டா இந்த இடத்துலதான் கொஞ்சம் வழியாயிருக்கு அப்பாந்து வருத்தம் வருகிறது. பள்ளிக்காக சொல்லக்கூடிய அடுக்கடுக்காக சொல்ல முடியும், அனுமதி தாங்களே, தொழுகை விட்டுறதுக்கு அனுமதி கேட்கல, எனக்கு வீட்டுல தொழுகிறதுக்கு அனுமதி தாங்களே, கண்டனம் தெரியாதவராக இருக்கிறேன். சரி நீங்க வீட்டுல தொழுகு, அவர் போறாரு. நபி கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு கேட்டாங்க, ஹல் தஸ்மா உன்தா உஸ்ஸலா, தொழுகைக்காண்டி செல்ல தொகுதி தொழுகைக்காண்டி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லக்கூடிய அதானுடைய சத்தனோட காதல் கேட்குதா? ஓ யார் சொல்லா கேட்குது, காதுக்கு அல்லாஹ் அக்பர் என்று கேட்டா பள்ளியுடைய அதானுடைய சத்தம் கேட்குதா அல்லது நேரம் விளங்குதா? நீங்க பள்ளிக்கு வரது தான் கடமை என்பதாக சொன்னார்கள். மேலான கண்ணியமானவர்களே, எங்கள் ஒரு சிலவங்க சான்ஸா வைத்து, நீ பள்ளி மூடப்பட்ட டைம்ல பள்ளிக்கு வரவான வீட்டுல தொழுங்கண்டா, இவங்க சொல்ற டைமுக்கு பள்ளிக்கு வாரத்துக்கும், இவங்க வானம் சொல்ற டைம்ல வீட்டுல இருக்கிறதுக்கு நாங்க என்னவங்க வச்சு
வச்சாக்கலான்னு கேட்கிறவங்களும் இருக்கிறாங்க. மேலான கண்ணியமானது யாருக்கும் விருப்பம் இல்லை. பள்ளிக்கு வராங்க, வீட்டில் இருங்க, வீட்டில் இருங்கன்னு சொல்றது யாருக்கும் விருப்பம் இல்லை. இதுவரைக்கும் எந்த காலமும் யாருக்கும் சொன்னதில்லை. பள்ளி இவ்வளவு விசாலமாக அங்கு இல்லாமல் கட்டப்பட்டது, எல்லா மக்களும் வரோனும் தொழோனும் அமல் செய்யணும்னு தான். வீட்டில் தொழுங்கன்னு நாட்டுடைய ஒரு சில சட்டங்களை நாங்கள் சொல்லியாக நாட்டுடைய சட்டத்தை மதிக்கிறது ஒரு கடமை மேலான கண்ணியமானவர்கள். இந்த முறையில் தான் ஒரு சில கட்டங்கள், ஒரு சில நிலைமைகளுக்கு அவ்வாறு ஒரு சில விடயங்கள் நடக்கிறதே தவிர, யாரும் இவ்வளோ பெருசா ஏ பள்ளியை கட்டி போட்டு சம்பளத்துக்கு ஹசர தொண்டை வைத்து வாதினொண்டை வைத்து இத்தனை ஃபேன்களையும் ஃபிட் பண்ணி ஏ லைட்டுகளை போட்டு ஏ தண்ணிகளையும் ஏற்பாடு செஞ்சு இவ்வளோ ஏற்பாடு செஞ்சுட்டு எல்லாரும் வீட்டில் சொல்லுங்கன்னு சொல்றதுக்கு யாருக்கும் பைத்தியம் அமையலான கண்ணியமானவர்களே, யாரும் தப்பா நினைக்க வேணாம். நாங்கள் உண்மையிலே கவலை உள்ளவர்களாக இருந்தால், உண்மையிலே அல்லாஹ் மீது யக்கீன் உள்ளவர்களாக இருந்தால், யாரும் இதற்கு பின்னால தொழுகையை தவற விடாம எங்களோட வாழ்க்கையில என் தொழுகை தவற விடாம தொழுகை பேரிடா செய்யணும். பாவங்கள் ஆகத்தில் பாவம் தொழுகை என்பது மேலான கண்ணியமானவர்களே. ஏ அதனால எங்களோட தொழுகை விஷயத்தை அல்லாஹ் பயந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சக்கராத்திரி வார்த்தை எனவே எங்களோட வாழ்க்கையில இதற்கு பின்னால இந்த வக்தில இருந்து ஒரு நேரமும் இமாம் ஜமா தவறாம பேரிடலாக அஞ்சு நேரம் தொழக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவனாக. பாவங்கள் குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னிச்சிடியா அல்லாஹ். எங்கள் அனைவருடைய குற்றங்கள் குறைகளை மன்னிச்சிடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை ஊரை பொருந்திக்கோ யா அல்லாஹ். எங்களை ஊருக்கு வான பூமியுடைய வரக்கத்திலே வாயில திறந்து தந்துடியா அல்லாஹ். யா அல்லாஹ் எல்லா வகையான பாக்கியங்களையும் செழிப்பையும் ரஹ்மத்தையும் இந்த ஊருக்கு உருவாக்கியா அல்லாஹ். யா அல்லாஹ் யா அல்லாஹ் முழு உலகத்தில் உள்ள அனைத்து மசிதிகளை பொருந்திக்கோ யா அல்லாஹ். இந்த மசிதிக்கு இந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்துடியா அல்லாஹ். எங்களை ஊரில் உள்ள மூணு மசிதிகள் இருக்கிறியா அல்லாஹ், அந்த மூணு மசிதையும் பாதுகாத்துடியா அல்லாஹ். அனைத்துக்கும் பூர்த்தியான பாதுகாப்பை தந்துடியா. அதே போல யா அல்லாஹ் எங்க ஊர்ல நடந்து கொண்டிருந்த மதரசாக்களை என்னை கபூல் செய்துக்கோ யா அல்லாஹ். நல்ல வீணோட நல்ல வார்த்தைகள் என் நேரமும் காலம் தான் கால ரசூலுல்லாஹ்வின் அமல்கள் நடந்து கொண்டிருந்த இவைகள் ஏ சற்று காலமாக மூடப்பட்டிருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய நினைவாற்றல்கள், உன்னுடைய நினைவுகள், உன்னுடைய குர்ஆனும் ஹதீஸும் நீ பரப்பப்படக்கூடிய பல தீர்த்தார்கள் வெளியாகக்கூடிய ஒரு உன்னதமான இடம் யா அல்லாஹ். எந்த வகையிலும் தடையை தந்துராது யா அல்லாஹ். அதற்குரிய பூர்த்தியான பாதுகாப்பை கொடுத்து அவசரமாக அவைகள் திறக்கப்படக்கூடிய பாக்கியை தந்திரியா அல்லாஹ். முழு உலகத்தில் உள்ள அனைத்து மதரசாக்களை பொருந்திக்கோயா அல்லாஹ், அனைத்து மர்க்கஸ்களை பொருந்திக்கோயா அல்லாஹ், நீனுடைய ஸ்தலங்கள் அனைத்தையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த வகையிலையும் ஆபத்துக்கள் தடைகள் வந்துடாம பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய கண்ணியமான தாய் தந்தையுடைய பாவத்தை மன்னிச்சியா அல்லாஹ். எங்களை பெற்றவங்க எத்தனையோ பேர் நோயோடு இன்றைக்கு இருக்கிறாங்க யா அல்லாஹ், அவர்களுடைய நோயை குணப்படுத்தியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்து எத்தனையோ தாய் தந்தைகளுடைய கபருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய குடும்பத்தோடு மேலான உயர்த்த தினத்தில் பாக்கியம் தந்திரியா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.